हेलो फ्रेंड्स, वेलकम टू निम्सा वर्ल्ड சேனல். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு மஞ்சள் போட்டு ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஃபிஷ்னுடைய ஸ்மெல் எல்லாம் போகும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் ஃபிஷ் ரெடிமேட் மசாலா தான் எடுத்திருக்கேன். 1 கேஜி ஃபிஷ்க்கு 60 கிராம் மசாலா எடுத்திருக்கேன். நீங்க எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம். முட்டை 1 முட்டை எடுத்திருக்கேன். சோளம் மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன். மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் எல்லா பொருளையும் உங்களுக்கு கொட்டிட்டேங்க. இதில் கொட்டி மசாலா ரெடி பண்ணலாங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. முட்டை எதுக்கு போடுறேன்னா, ஃபிஷ் மேலே மசாலா நல்லா ஒட்டி வருங்க. எண்ணெயில போட்டோம்னா மசாலா வந்து பிரிஞ்சு போகாது. ஃபிஷ் மேலே அப்படி நல்லா ஒட்டிக்குங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இந்த மாதிரி பேஞ்சுக்குங்க. இது காரம் உப்புலாம் தேவையில்லைங்க, இதுலயே இருக்கும். ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா பூசிக்குங்க. மசாலா போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போதான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்குங்க. அப்போதான் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெயில் போட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டவுடனே திருப்பாதீங்க. 1 நிமிஷம் விட்டு திருப்புங்க. குச்சி வச்சு நல்லா குச்சி வச்சு திருப்பிக்கிங்க. முட்டை போட்டதுனால பாருங்க, எண்ணெயில் மசாலா திருப்பிக்கோட அப்படியே ஃபிஷ் மேலேயே நல்லா ஊற்றிட்டு பாருங்க. ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் பாருங்க, குடிக்கவே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.